हेलो फ्रेंड्स, वेलकम टू रिंग फॉर लक। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொரி உருண்டை, அது செய்ய தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல 6 கப் பொரி எடுத்துக்கேன், அத போட்டு லைட்டா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இது வந்து நம்ம வந்து கை பொறுக்குற சூட்டுக்கு இருக்குற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இத வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். அது சர்க்கரை பவுடர் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 கப் சர்க்கரை எடுத்துக்கேன். அதுல ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் சர்க்கரை நல்லா உருக்கிக்கலாம். சர்க்கரை எல்லாம் நல்லா உருகிடுச்சு. இத நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டின சர்க்கரைய ஒரு panல ஊத்திக்கலாம். இது இப்ப நல்லா கொதிக்கணும். கொதிச்சு நம்ம கையில வந்து எடுத்தா உருட்டற பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க வெச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இதிலே கொஞ்சமா சுக்குத்தூள், கொஞ்சமா ஏலக்காய் பொடி. இது இப்ப பாகுபதம் ரெடி ஆயிச்சான் பாக்கிறதுக்கு ஒரு தட்டல தண்ணி வச்சி அதுல நம்ம கொஞ்சம் எடுத்து ஊத்திக்கலாம். ஊத்தி நம்ம எடுத்தாச்சுனா எல்லாமே சேர்ந்து வந்து நமக்கு உருட்ட வரணும். பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே நல்ல உருட்டதுக்கு வருது. இப்போ ரெடி ஆயிச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொரிய போட்டுக்கலாம். போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் எல்லா இடமும் படுற மாதிரி. இப்போ எல்லாமே mix பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். எல்லாமே நல்லா mix பண்ணியாச்சு. இது வந்து ஆறதுக்கு முன்னாடி நம்ம உருண்டை பிடிக்கணும். கையில வந்து கொஞ்சமா அரிசி மாவு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு அதுல வந்து கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ பொரி உருண்டைலாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.